அடிச்சது ஜாக்பாட். யாருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க? ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று லக்னோ சூப்பர் ஜெயினுக்கும் டிசிக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல லக்னோ சூப்பர் ஜெயின் தோத்தா ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து அந்த மேட்சை வந்து தோத்து இப்ப பிளே ஆஃப் போறதுக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு வழியை கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து ஒரு 20 ரன் வித்தியாசத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து டிசி வந்து 208 ரன் வந்து குமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த 208 ரன்னா 209 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற நிலமையில எல்எஸ்சி பேட்டிங் இறங்கினாங்க. 189 தான் அடிச்சாங்க. அந்த 20 ரன் வித்தியாசத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப பிளே ஆஃப் போறதுக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அது எப்படி ரெண்டு டீமும் பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பத்தி பார்ப்போம். ஆர்சிபி சிஎஸ்கே வீழ்த்தினா மட்டும் பிளே ஆஃப் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே ஒரு 18 ரன் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் சிஎஸ்கே விட அதிகப்படுத்தி அவங்க பிளே ஆஃப் போக முடியும். அதுவே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இப்ப 200 ரன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 200 ரன்னா 18.1 பந்துல அடிச்சு வின் பண்ணி நெட் ரன் ரேட்டை அதிகப்படுத்தினாதான் பிளே ஆஃப் போக முடியும். அப்ப சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா எப்படி பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சன்ரைசர் ஹைதராபாத்துக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அவங்க 2-2 தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஒண்ணு ஜெயிச்சிட்டா கூட ஆர்சிபி நம் சிஎஸ்கே கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி தான் பிளே ஆஃப் போகும், சிஎஸ்கே போகாது. இதுவே சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போகாது, சிஎஸ்கே தான் பிளே ஆஃப் போகும். இது வந்து ஒரு கணிப்பு தான், ஒரு நம்ம வந்து ஒரு ஆசையினாலதான் இதை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்னனாலும் நடக்கலாம். ஜிடிக்கும் பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனா மழை பெஞ்சு அவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்து அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. நேற்று எல்எஸ்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, 2-2 ஜெயிச்சா பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு. ஆனா அவங்களும் நேற்று மேட்ச்ல தோத்து பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ சன்ரைசரும் 2-2 தோத்துட்டாங்க அப்படின்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேயும் பிளே ஆஃப் போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.